Hello students, I am Ramanan. In the video, class 7, term 1, chapter 3, kaana, introduction class. 3rd alagu kaana, arimuga vagupu. In the oru murayum, naan solum bodhu, oru payirchi, oru alagugal, oru chapter kulla nama pom bodhu, kattral nokangal, learning objectives apathi, na importance nariya kudukuran. Learning objectives ki na importance nariya kudukuran. Kaaran annana, inge kodukapattirukra, puttakathil kodukapattirukra, ovvoru thalaippum, இந்த பயிற்சியை அதாவது சாரி இந்த அலக இந்த சாப்டர் நல்ல நீங்க தரோவா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் சாதாரணமா இந்த ஒரு பாட ஆரம்பத்துல இந்த கற்றல் நோக்கங்கள் தேவையில்லாமலாம் கொடுக்கப்படல ஏன்னா இந்த வகுப்புல இந்த சாப்டர் அதாவது 7ஆம் வகுப்புல இந்த அலகுல இந்த சாப்டர்ல நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சிருக்கணும் அதுபோக அடுத்த வரக்கூடிய பருவங்கள் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்லயும் இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வரும் இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பு பத்தியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் குள்ள போலாம் கொடுக்கப்பட்ட இயற்கணித கோவையில் மாறிகளையும் மாறிலிகளையும் இனம் காணுதல் அப்படின்னு இருக்கு டு ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இன் த கிவன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் அதுக்கு முன்னாடி இயற்கணித கோவைனா என்ன அப்படிங்கறத நம்ம 6ஆம் வகுப்புல பார்த்திருக்கோம் வாட் இஸ் மீன் பை அல்ஜிப்ரேக் டேர்ம் ஃபார் எக்ஸாம்பிள் 5xy அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம் இது ஒரு அல்ஜிப்ரேக் டேர்ம் இதுல அவங்க என்ன கேக்குறாங்க வேரியபிள்ஸ் எது கான்ஸ்டன்ட்ஸ் எது மாறிகள் எது மாறிலிகள் எது மாறிகள்னா என்ன அதாவது வேரியபிள்ஸ்னா என்ன ஏ டு இசட் ஏழு முதல் இசட் வரை உள்ள அத்தனை எழுத்துக்களும் மாறிகள் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே வரும் ஆர் ஏ டு இசட் ஆர் கால்ட் அஸ் வேரியபிள்ஸ் இதுல எத்தனை இதுக்கப்புறம் மைனஸ் ஃபைவ் எல் எம் என் எக்ஸ் ஒய்னு எத்தனை கொடுத்திருந்தாலும் சரி இந்த டேர்ம்ஸ் எல்லாமுமே சாரி எல்லும் சேர்த்து தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாமுமே மாறிகள்னு சொல்லப்படுறது அதாவது வேரியபிள்ஸ் பேர் இது இல்லாம இந்த டேர்ம் இருக்கு பாருங்க இந்த உறுப்பு ஒரு இயற்கணித உறுப்புல எண்கள் மட்டும் வருது இல்லையா அது மிகை எண்ணோ அல்லது குறை எண்ணோ பாசிட்டிவ் நம்பரோ அல்லது நெகட்டிவ் நம்பரோ சுருக்கமா சொல்றதா இருந்தா முழுக்கள் இங்கிலீஷ்ல இன்டீஜர்ஸ் இது எதுவா இருந்தாலும் சரி எக்ஸப்ட் ஜீரோ அது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் அது எல்லாமும் கான்ஸ்டன்ட் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் இது மாதிரி எது வேணாலும் வரலாம் தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் இந்த இயற்கணித கோவையில் அல்ஜிப்ரேக் டேர்ம்ல லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு வேரியபிள்ஸ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது கான்ஸ்டன்ட் மாறிகள் அப்படின்னு சொல்றது ஏ டு இசட் மாறிலிகள் அப்படின்னு சொன்னதுதான் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் சொல்றது தான் ஆங்கிலத்தில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இத இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துட்டு ஒரு அல்ஜிப்ரேக் டேர்ம்ஸ் கொடுத்து ஒரு இயற்கணித கோவையை கொடுத்துட்டு மாறிகளையும் மாறிலிகளையும் தனித்தனியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம ஒரு முதல் பயிற்சியில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் சரியா அடுத்தது ஒரு இயற்கணித கோவையில் உள்ள உறுப்புகளின் கெழுக்களை கண்டறிதல் ஓகே இதை நான் உதாரணத்தோட நான் சொல்றேன் டு ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் அன் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு பாருங்க அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் இயற்கணித கோவை இயற்கணித கோவை திரும்ப திரும்ப வருது பாருங்க ஏன் இந்த கோவை திரும்ப திரும்ப வருது அப்படின்னா இதனுடைய அடுத்த வடிவம் அதாவது இயற்கணித கோவையினுடைய அடுத்த வடிவம் நீங்க படிக்க போறது ஓர் உறுப்பு கோவை ஈருறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை பல்லுறுப்பு கோவை இந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் மோனோமியல் பைனாமியல் அண்ட் ட்ரைனாமியல் அண்ட் லைக் தட் நிறைய நீங்க படிக்க போறீங்க ரெண்டு மோனோமியலை மல்டிப்ளை பண்றது இரண்டு ஓருறுப்பு கோவைகளை பெருக்குதல் எளிய நேரியல் சமன்பாடுகள் இப்ப இந்த பயிற்சியில இந்த அலகுல இந்த யூனிட்ல இது லாஸ்டா வரும் அடுத்தது இயற்கணித உறுப்புகளின் உறுப்புகளின் கெழுக்களை கண்டிருதல் கோஎஃபிஷியன்ஸ் லைக் நான் ஒரு அஞ்சு அல்ஜிப்ரேக் டேர்ம் எழுதுறேன் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எல் டுவெண்ட்டி எக்ஸ் ஒய் ஃபோர் எம்என் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம் இது எல்லாமே இயற்கணித கோவை தான் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் தான் இதுல கோஎஃபிஷியன்ஸ் சொல்றது எதை பொறுத்த உங்க கேட்கறாங்க ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆன்சர் மைனஸ் ஃபைவ் நல்லா கவனிங்க மைனஸ் ஃபைவ் இந்த மைனஸ் ஃபைவ் சேர்த்து வந்து குறியீட்டையும் சேர்த்து போடணும் எக்ஸின் கெழு அப்படின்னு சொன்னாலும் நல்லா கவனிங்க கெழு அப்படின்னு சொன்னாலும் குணகம் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கறதா இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒன்லி கோஎஃபிஷியன்ட் இட் இஸ் கால்ட் அஸ்
கோஎஃபிஷியன்ட் விட் இஸ் விச் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறது தான். அதே மாதிரி எக்ஸ்ஒய் உடைய கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எம்என் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என் மட்டும் கேட்டாங்கன்னா அதை தவிர்த்துட்டு மீது என்ன என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிடணும். ஓகே, அதில் மைனஸ் இருக்கு, அதை நான் போடணுமா? கண்டிப்பாக போடணும். எல்லோடைய கோஎஃபிஷியன்ட், எல்லோடைய கெழு என்னன்னு கேட்டாங்கன்னா -3 தான் ஆன்சர் எழுதணும். ஓகே, இதுதான் கெழு உறுப்பு. இந்த மாதிரி தனித்தனியா டேர்ம்ஸ் ஆஃப் டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ். இந்த இது வந்து 5x அப்படிங்கிறது ஒரு டேர்ம், ஒரு அல்ஜிப்ரைக் டேர்ம், அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல ஒன்னுனா டேர்ம் வைஸ் நீங்க சொல்லணும் உறுப்புகள். இது வந்து 5 என்பது ஒரு உறுப்பு, எக்ஸ் என்பது ஒரு உறுப்பு, இன்னும் வேற ஏதாவது மாறிகள் வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் உறுப்பு தான். சரிதானா? அடுத்தது பார்ப்போம். இப்போ இதில் முதல் 2 பார்ட்டை பார்த்தாச்சு, 5 அப்ஜெக்டிவ்ஸை பார்த்தாச்சு. அடுத்தது 3வது, ஒத்த உறுப்புகளையும் மாறுபட்ட உறுப்புகளையும் அடையாளம் காணுதல், டு ஐடென்டிஃபை த லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், -5x, -3l, 15mn, 20L. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம் இதில் டேர்ம்ஸ். அடுத்தது வந்து 4x அப்படின்னு இருக்கு, 100L அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான், இயற்கணித கோவை தான். இந்த இயற்கணித கோவையில் ஒத்த உறுப்பு மாறுபட்ட உறுப்புன்னு சொல்றது எது? இது ரெண்டும் ஒத்த உறுப்பு. பாருங்க, ஒரே மாதிரியான வேரியபிள் கொண்டது தான் ஒத்த உறுப்பு. ஒரே மாதிரியான மாறிகளை கொண்டது, மாறினா வேரியபிள், சேம். இந்த ரெண்டு, இது எக்ஸும் இந்த எக்ஸும் இருக்கிறதுனால தே ஆர் லைக் டேர்ம்ஸ். தமிழ் ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் லைக் டேர்ம்ஸ். மாறுபட்டு இருந்ததுனா இதை ஒப்பிடும் போது, எக்ஸை ஒப்பிடும் போது இது மாறுபட்ட உறுப்பு. அச்சா, இந்த 20 இந்த எல்லும் பாருங்க, லைக் டேர்ம்ஸ், ஒரே மாதிரியான டேர்ம்ஸ். எல் இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட், சாரி வேரியபிள். இந்த வேரியபிள் தான் லைக் டேர்மா அன்லைக் டேர்மா அப்படின்னு முடிவு பண்றது. இது எல்லும் இந்த எல்லும் இதோட சேர்ந்தது தான். ஓகே, அப்ப லைக் டேர்ம்ஸ் தனியா பிரிச்சு எழுதி காட்டுறேன், -5x +4x, ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். அடுத்தது -3l, 20l, 100l, இது எல்லாமே லைக் டேர்ம்ஸ். அடுத்தது அன்லைக் டேர்ம்ஸ் பார்த்தா, இதுக்கு ஆளே இல்ல அப்படின்னாலும் +15mn அப்படிங்கிறது அன்லைக் டேர்ம்ஸ். இதுல வேற எதுவும் லைக் டேர்ம்ஸ் இல்ல, அதனால தனியா வச்சிருக்கோம். அது அன்லைக் டேர்ம்னு சொல்ல முடியாது, ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு இது அன்லைக் இல்லையா, இது வேற வேற இருக்கு, இப்ப சிங்கிளா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. இந்த டேர்ம்ஸ்ல நம்ம வந்து 4x 20L கொடுத்து வச்சிருக்கோம், ரெண்டுமே அன்லைக் டேர்ம்ஸ் தானே. ஒன்னோட ஒண்ணு பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒன்னு இது அன்லைக் டேர்ம்ஸ் தான், ஒன்னுக்கு ஒன்னு ஒத்த உறுப்புகள் அல்லாதவை, மாறுபட்ட உறுப்புகளை கொண்டவை இல்லையா, அதனாலதான் இது. அடுத்தது, இத ஒரே உறுப்புகளை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்றது எந்த உறுப்பு வேணாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். பெருக்கும் போது ஒத்த உறுப்பு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மாறுபட்ட உறுப்பாகவும் இருக்கலாம். When we multiply, there is no need of having like terms. You can multiply unlike terms too. Okay? அடுத்ததா நம்ம பார்க்க போற ஹெட்டிங், முழுக்களை கெழுவாக கொண்ட இயற்கணித கோவையை கூட்டவும் கழிக்கவும் கற்றல், டு ஆட் அண்ட் சப்ராக்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லும் போதே சொன்னேன், மைனஸ்ல ஒரு நம்பர் இருந்தாலும், போட்டிருக்கேன் பாருங்க, மைனஸ்ல ஒரு நம்பர் இன்டீஜர்ல இருந்தாலும் அது கோஎஃபிஷியன்டாக கன்சிடர் பண்ணணும், அதை வந்து ஒரு கெழுவா நம்ம எடுத்துக்கணும். அது மைனஸ்ல இருக்குன்னு விட்டுட்டு எழுதக்கூடாது. இங்க 0 தவிர எது வேணாலும் கோஎஃபிஷியன்டா இருக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னாக்க இன்னொரு நமக்கு ஒரு டவுட் வரும், வெறுமனே எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்க என்ன அப்படின்னு, கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்பாங்க. 1, அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருப்பதாக அர்த்தம். கெழு வந்து ஒரு எல் கொடுக்கறாங்க, எல்லின் கெழு என்னன்னு கேட்பாங்க. இங்க பக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட போறீங்க, இங்க 1 இருக்கு. ஒரு எக்ஸ் என்பதை நாம் எழுத போவதில்லை, ஒரு எக்ஸ்ன்றத நம்ம சாதாரணமா எக்ஸ் தான் எழுதுவோம். ஓகே, அடுத்ததா இந்த முழுக்களை கெழுவாக கொண்ட இயற்கணித கோவையை கூட்டவும் கழிக்கவும் கற்றல், டு ஆட் அண்ட் சப்ராக்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட். அதை பார்ப்போம். இப்ப கூட்டலை பத்தி பார்க்கலாம். இயற்கணித கோவையை கூட்டவும், ஆடிங் பார்ப்போம், ரைட்டா? 5x +3x இருக்கு, இதனுடைய 3x இருக்கு, இதனுடைய வேல்யூ என்ன? 8x. 3l +20l = 23l. லைக் டேர்ம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். யூ காண்ட் ஆட் 3l வித் 5x, நாட் பாசிபிள்.
நாட் பாசிபிள் ஆட் பண்ண முடியாது கூட்ட முடியாது வெவ்வேறு மாறிகளை கொண்ட உறுப்புகளை உடைய இயற்கணித கோவையை கண்டிப்பாக கூட்ட முடியாது ஆனால் பெருக்கலாம் பெருக்கல் வரும்போது அத நான் சொல்றேன் இத நிச்சயமா கூட்ட முடியாது you can't add these two terms these two algebraic expressions because they are not like terms like terms ல இருந்தாதான் ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ செய்யலாம் for example -10x இருக்கு ஒரு 12x இருக்கு இத சிம்பிளிஃபை பண்ணனும்னு சொல்வாங்க ஆட் பண்ணனும்னு சொல்ல மாட்டாங்க சப்ராக்ட் பண்ணனும்னு சொல்ல மாட்டாங்க you have to take action அங்க என்ன இருக்குன்றது நம்ம இன்டிஜர் லைன்ல வந்து நம்ம நம்பர் லைன்ல செக் பண்ணி பாத்துறோம் எப்படி ஆட் பண்றது எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு அப்ப -10x +12x இப்போ நம்ம என்ன வழக்கமா செய்வோம் ஆட் பண்ண சொல்லிட்டாங்கன்ன உடனே -22 னு போட்டுருவோம் சமயத்துல இது தவறு this is wrong இப்போ இங்க என்ன வரும்னா ஆன்சர் 12x ல இருந்து 10x போனா we are having an operator here as minus இல்லையா குறை குறிய நாம அங்க வச்சிருக்கோம் அப்ப என்ன செய்யணும் இத சிம்பிளிஃபை பண்ணனும் சுருக்கணும் சுருக்கும்போது 10 உங்களுக்கு நம்ம டக்குன்னு நம்ம டவுட் வருது அப்படினு வெச்சுப்போமே +12x அப்படினு இருக்குன்னு வெச்சுப்போம் நமக்கு தெரியாம போயிடும் சமயத்துல இப்போ என்ன பண்ணனும்னா 12 சாக்லேட்ல 10 சாக்லேட் போனா என்ன பண்றது ஞாபகம் வெச்சுக்கோங்க அந்த சாக்லேட் அப்படிங்கறதோ ஐஸ்கிரீம்ங்கறதோ சும்மா நாம ஞாபகம் வச்சிக்கிறதுக்காக செய்யிறது 2x இதனுடைய விடை 2x இங்க சப்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத மறந்துட்டு வேற எதுவும் பண்ணிர போறீங்க சார் இங்க தான் அடிஷன் சிம்பல் கூட்டல் குறி கொடுத்திருக்காங்களே கூட்ட தான சொன்னாங்க நாங்க அப்படியே போட்ற கூடாது கண்டிப்பா போட கூடாது அதே போல கழித்தலும் அது பொதுவான ஒரு வார்த்தை சுருக்குதல் என்பது சிம்பிளிஃபை இன்ட்ரஸ் எ காமன் வேர்ட் வேர் அங்க என்ன இருக்கோ அந்த சிம்பாலிக் ஆபரேஷன் அங்க கண்டிப்பா கேரி ஓவர் ஆகும் ஓகே ரொம்ப சிம்பிளான விஷயம் இது அடிஷனும் சொல்லியாச்சு சப்ராக்ஷனும் சொல்லியாச்சு ஓகே இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் இன் தி சென்ஸ் -10x அப்படிங்கிறதுக்கு இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் என்னது -10 -10ன்றது இன்டிஜர் குள்ள வரும் ஓகே அடுத்த ஹெட்டிங் பாப்போம் இரு மாறிகளை கொண்ட எளிய கோவையை அமைத்தல் அப்படினு இருக்கு டு ஃபார்ம் எ சிம்பிள் எக்ஸ்பிரஷன் இன் டூ வேரியபிள்ஸ் இதல ஒரு சின்னதா ஒரு டம் ஒன்னு நான் சொல்றேன் ஓர் ஆப்பிள் மற்றும் இரு மாம்பழம் விலை சாதாரணமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வாசகம் இல்லையா இது ஆங்கிலத்தில் எழுதுறேன் the cost of an apple and two mangoes two mangoes is 120 ரூபாய் இத எப்படி நீங்க வந்து எளிய கோவையாக நீங்க சொல்லணும் சிம்பிள் எக்ஸ்பிரஷனா நீங்க சொல்லணும் இன் டூ வேரியபிள்ஸ்ல சொல்லணும் நான் இப்ப என்ன சொல்ல போறேன் லெட் தி காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் பி லெட் தி காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் பி ஏ அப்படி வச்சுக்கிறேன் எனக்கு என்ன ஆப்பிளினுடைய விலை என்னன்னு தெரியாது அதனால நான் ஏன் வச்சிருக்கேன் ஆப்பிளின் விலை ஏ என்க அடுத்ததா காஸ்ட் ஆஃப் மேங்கோ பி எம் ஓகே மாம்பழத்தின் விலை விலை எம் என்க ஓகே இப்போ இங்க ஏங்கிறது எம்ங்கிறது ரெண்டுமே வேரியபிள் தான் அண்ட் ஏ அண்ட் எம் ஆர் வேரியபிள்ஸ் தமிழில் ஏ மற்றும் எம் என்பவை மாறிகள் சரியா இப்போ இது எளிய சமன்பாடா எளிய கோவையா எப்படி எழுதுறதுன்னா இரண்டு பொருள்களினுடைய கூடுதல் விலை இல்லையா ரெண்டு பொருள் வாங்குறாரு ஒரு கடையில் அந்த ரெண்டு பொருளை வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு ஆப்பிளும் ரெண்டு மாம்பழமும் வாங்கிட்டு 120 ரூபாய் காசு தரார் அப்ப an apple with two mangoes you have to pay 120 rupees ஒரு ஆப்பிளும் இரண்டு மாம்பழங்களும் வாங்கி கொண்டு 120 ரூபாய் நீங்க பணம் தரீங்க இதுதான் இப்படி இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு பெரிய டேர்ம இவ்வளவு சிம்பிளா எழுதிட்டோம் பாருங்க இவ்வளவு பெரிய வாசகத்தை ஒரு சாதாரண ஒரு சின்ன டேர்ம்ல எழுதியாச்சு இல்லையா
இதுதா நம்ம இத இதல இதளுடைய வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு இதனுடைய கடைசி பயிற்சில என்ன கொடுத்துருப்பாங்கனா a இன் மதிப்பு காண்க x இன் மதிப்பு காண்க நம்ம மதிப்பு கண்டுபிடிப்போம் அது அந்த பயிற்சி வரும்போது ஒரு ஒரு சம்மா நான் படிச்சு एक्सप्लेन பண்ணி உங்களுக்கு நான் புரியற மாதிரி சொல்லி தரேன் ஓகே நான் சொல்லி கொடுத்த இந்த கற்றல் நோக்கங்கள் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்லும்போது சொல்றேன் இந்த QR கோட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு அதுல ஒரு ஒரு சாப்டரோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க அத உட்கார்ந்து ஓய்வா இருக்கும்போது அது கொஞ்சம் பாருங்க அதுல நிறைய கேம்ஸ் இருக்கு ஜியோ ஜிப்ரான் ஒரு சின்ன விளையாட்டு முறையில தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு தீக்ஷா ஆப் மூலமா அதை டவுன்லோட் பண்ணி அந்த எவாலுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு தடவை பாருங்க இதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதுக்குள்ள நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு முயற்சி பண்ணி பாருங்க நான் அறிமுகப்படுத்தின இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ